இவனும் கதையை கேட்ட பிறகு பரவல் கிடைக்கணும்னா ஒரு சாவல் தான் பார்த்தது, ரெண்டு சாவல். பொன்னிய சாய் விட லைன் அனுப்புறது முக்கியம். ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ யார் சார் ஃபர்ஸ்ட் ஓகே சொன்னது? இல்லை, ராஜன் பார்வையில் வந்து முதல்ல வந்து விஜயோடைய பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாக்களில் வந்து ரெண்டு கதாநாயகி இருந்தால் உள்ள செட்டில் சண்டையாக நடக்கும். அதுக்கப்புறம் நேருக்கு நேர் படங்களையும் அஜித்தும் விஜயும் நடிக்கிறதாகவும் பேசப்பட்டுச்சு. எந்த காரணத்தினால சார் அதுலேருந்து வெளியேறினார்? ரெண்டு பிடிவாதமான ஆட்கள் உள்ளே இருந்தால் விஜயோட கேரக்டர் எனக்கு கொடுங்க, என்னுடையதும் வந்து விஜய் கொடுங்கும்போது அது கொஞ்சம் தெனாவட்டாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கண்டுக்க மாட்டாப்புல. இது வந்து ஆரம்பத்துலேருந்து அஜித்து இவங்களுக்குள்ள ஒரு பஞ்ச் டைலாக்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க படங்களில். அது படத்துக்கான பஞ்ச் டைலாக்னு புதிய கதைன்னு ஒரு படத்தில் வந்து உன் தலை வாலு எல்லாத்தையும் வர சொல்லி நான் இங்கேயே இருக்கிறேன். அட்டகாசம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உனக்கு என்ன உனக்கு என்னன்னு ஒரு சாங் வரும், நான் ஹிட்லராக இருந்தால் உனக்கு என்ன, புத்தனாக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு அவர் சொன்ன உடனே டக்கு சச்சின் படத்தில் இவர் பார்த்தீங்கன்னா நான் ஹிட்லராகவும் இருக்க தேவையில்ல புத்தனாகவும் இருக்க தேவையில்ல. திருமலை படத்தில் வந்து விஜய் வந்து வாழ்க்கை ஒரு வட்டம், அதில் கீழே இருக்கிறோம் மேலே போவோம், மேலே இருக்கிறோம் கீழே இருக்கிறோம்னு ஜனாவில் வந்து வாழ்க்கை ஒரு வட்டமோ சதுரமோ இல்லை, அது அங்கேயே தான் இருக்கும். அது அஜித்துக்கு வந்து இனி படங்களே இல்லை, அவருடைய கேரியர் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படின்போது பில்லா வந்தது, ஐ எம் பேக் அப்படின்னு. அதுதான் வந்து அஜித் ரசிகர்கள் தெரிக்க விட்டது. அது ஆதன் சிம்மனில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம கூட செய்யார் பாலு சார் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் இன்னைக்கும் நம்ம பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கா சார். சார் பொங்கல் ரிலீஸ் தான் சார், இப்போ பயங்கர கிளாஷா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் சார். இதுக்கு முன்னாடி வந்து அஜித் விஜய் அந்த படங்களோட மோதல் பட்டின ஒரு தொகுப்பா இது இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறேன் சார். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் படமே கோயம்புத்தூர் மாப்பிளை வான்மதி, அந்த கிளாஷ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். இதுக்கு முன்னாடி அந்த ராஜாவின் பார்வையில படத்துல ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க, சோ அதுல இருந்து கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிடலாம் சார். அப்போ அவங்களுக்குள்ளார கிளாஷ் இருந்ததா? ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ யார் சார் ஃபர்ஸ்ட் ஓகே சொன்னது? இல்லை, ராஜவன் பார்வையில் வந்து முதல்ல வந்து விஜயோடைய கால்ஷீட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அஜித் வந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு இதுவா என்னன்னா விஜய் வந்து ஒரு டைரக்டருடைய பையன் அப்படின் போது அவரு அப்பா சூஸ் பண்றது தான், அதனால விஜய் ஓகே பண்ணிட்டு இல்லை அஜித் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பெரிய ஹீரோவுக்கான ஒரு மாஸ் எதுவும் இல்லாத ஃபேன்ஸ் அவ்வளோ இல்லாத சமயம் அது, அதனால வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் அவங்க ரெண்டு பேருமே பண்ணாங்க. அந்த படம் அப்படி தான் நடந்தது, எந்த வித மோதலும் இல்லை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாக்களில் வந்து ரெண்டு கதாநாயகி இருந்தால் உள்ள செட்டில் சண்டையாக நடக்கும். ஏன்னா யாருக்கு அதிகமாக சீன்ஸ் வைக்கிறாங்க, யாருக்கு அதிகமாக டைலாக் இது பண்ணுறாங்கன்னு. இவங்களுக்குள்ள ராஜாவின் பார்வையிலே வந்து அந்த மாதிரியான எந்த வித கிளாஷோ ஒரு சண்டையோ அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எதிர்காலத்தில் இப்படி வந்து எதிர் துருவமாக ஆக போறோம் அப்ப நினைச்சிருக்க மாட்டாங்க அவங்க. அதுல வந்து அஜித் சார் வந்து இறந்துற மாதிரியான விஷயங்களும் இருக்கும். ஆனா அந்த தொடர்ந்து அந்த பீரியட்ல வந்து அவர் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் நிறைய சூஸ் பண்ணியிருந்தார்ல சார், அவர் ஸ்டார்டிங்ல அந்த மாதிரியான கதையை சூஸ் பண்ணி என்ன காரணமா இருந்திருக்கும்? இல்லை, எப்படின்னா அவருக்கு வந்து அப்பதான் வந்து வராரு அமராவதிக்கு பிறகு அப்படியே வந்தப்போ அவருக்கு வந்து கதை கேட்கறது அல்லது வந்து பின்புலமா யாரும் இல்லாததுனால என்ன கிடைக்கதோ வாய்ப்பு வருதோ அதை பண்ணலாம். இது தமிழ் சினிமாவில் எல்லா சினிமாவிலையும் வந்து ஒரு பின்னணி இல்லாமல் வரவங்களுக்கான ஒரு பெரிய டிராபேக் தான் இது. ஆமாம், வந்து ஒரு இப்போ ஒரு இப்போ வந்து சிரஞ்சீவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய மச்சான் அல்லு அரவிந்த், அதாவது அல்லு அர்ஜுனோட அப்பா, அவர் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அது பெரிய பேக்போனாக இருக்கிறது. கதை கேட்கறதுலேருந்து கால்ஷீட்டு இவங்களை தொந்தரவே பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இப்போ சிவாஜி சாரை நடிகர்த்துல சிவாஜி சாரை எடுத்துக்கிட்டா அவங்களோட பிரதர் சண்முகத்தை சொல்லுவாங்க. இப்படி ஒரு பின்னணியில் இவங்களாம் வந்து எந்த சினிமா பின்புலம் இல்லாமல் வந்தாலும் தனக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சப்போர்ட்டாக ஒருத்தரை வச்சுக்கிட்டு இருந்தேன். இவர் வந்து அஜித்துக்கு அப்படி யாரும் இல்லை, அதனால வந்து என்ன வாய்ப்பு வருதோ பண்ணுவோம் அப்படின்னு. அதன் பிறகு வந்த சில தோல்விகள் அப்புறமா வந்து அவருக்கு வான்மதின்னு ஒரு படம் வந்தது, சிவசக்தி பாண்டியன் அகத்தியின் டைரக்ஷனில். அந்த படத்துக்கு அப்புறம் ஓ இதுதான் நம்ம லைன் அப்பு அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தெளிவாயிட்டது. இது ஒரு தோல்வி வந்த பிறகு தான் இவங்களுக்குலாம் தெரியும்.
அப்போ ராஜாவின் பறவையில் வந்தப்போ கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சொன்ன மாதிரி நம்ம இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மோதிப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நேருக்கு நேர் படங்களையும் அஜித்தும் விஜயும் நடிக்கிறதாவும் பேசப்பட்டுச்சு. எந்த காரணத்தினால சார் அதுலேருந்து வெளியேறினார் அஜித் குமார்? வசந்த் வந்து இயக்குனர் வசந்த் வந்து ஒரு பிடிவாதமான ஒரு டைரக்டர். அவர் வந்து ரெண்டு பிடிவாதமான ஆட்கள் உள்ளே இருந்தால் அது சரியா இருக்குது இல்லைங்களா? அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து இவர் கதையிலையும் அல்லது வந்து இந்த கேரக்டர்லையும் இவருக்கு அஜித்துக்கு திருப்தி இல்லாத போது விஜயோட கேரக்டர் எனக்கு கொடுங்க, என்னுடையதும் வந்து விஜய் கொடுங்கும் போது அதை இயக்குனர் வசந்த் ஒத்துக்கல. ஒத்துக்காத அப்புறம் நான் நடிக்க மாட்டேன் இல்லை வேணாங்க நீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவரு அப்புறமா தான் வந்து இவர் சூர்யாவை போய், அதாவது இந்த இடத்துல நான் ஒரு சினிமாவே தெரியாத ஒரு பையனை, நான் வந்து சினிமா தெரியாதுன்னா நான் ஒரு காலேஜ் படிச்சிருந்த ஒரு பையனை வந்து நான் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது நேருக்கு நேர்ல. ஓகே, அந்த கால் ஷீட் பிரச்சனை இல்ல, அந்த விஜய் கேரக்டருக்காக தான், கேரக்டருக்காக தான். உங்களுக்கு கால் ஷீட் பிரச்சனை எல்லாம் இல்ல, அப்போ ஒன்னும் அவ்வளவு பரபரப்பெல்லாம் அஜித் இல்ல. ஆனா அப்ப இருந்தே ஒரு மாதிரி அவர் ரொம்ப கண்டிஷனா தான் இருந்திருக்காரு, எனக்கு இந்த மாதிரிதான் வேணும், இந்த மாதிரிதான் கதை இருக்கணும் அப்படின்னு அஜித் சார் அவ்வளவு சூசியா இருந்திருக்காரு. அதுல வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் இல்லைங்களா? தெரிஞ்சு போயிட்டு இது மாதிரிதான் சொல்லணும், அதே மாதிரி வந்து தனக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுப்பாங்களோ அதை வந்து திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர். கொஞ்சம் தெனாவட்டா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கண்டுக்க மாட்டாப்ல. இது வந்து ஆரம்பத்துல இருந்து அஜித்துக்குள்ள ஒரு குணம் வந்து அறகண்டு கிடையாது, அது என்ன சொல்றது ஒரு ஒரு கெத்துன்னு வாங்க இல்லைங்களா, அதை மெயின்டைன் பண்ற ஒரு இது அது. ஓகே சார், அவரோட பிரஸ் மீட் எல்லாம் இன்டர்வியூஸும் நிறைய பார்த்துருக்கோம், அதுலயே சொல்லியிருக்காரு ப்ரொமோஷன் அப்படின்றது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்னு. அப்ப இருந்தே இன்ன வரைக்கும் அதுதான் அவரோட அந்த விடாப்பிடி தான், ப்ரொமோஷன் தேவையில்ல, படம் கதை ஹிட்டா இருந்தா போதும் அப்படின்னு இன்ன வரைக்கும் அந்த ஸ்பீச் வந்து வைரல் வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க சொல்றது அசலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க எப்போது வேண்டுமானாலும் அஜித்தை வந்து அணுகலாம், அவ்வளவு ஒரு எளிமையான ஆளு, என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், எப்போ வேணாலும் பேட்டினா வந்துருங்க பாசுனுவாரு, பார்க்ஷர் ஹோட்டலுக்கு வந்துருங்கன்னாரு, வீட்டுக்கு வந்துருங்கன்னு. அபிராமபுரத்துல ஒரு ஆபீஸ் இருந்தது ஏகே இன்டர்நேஷனல், அந்த ஆபீஸ்க்கு வந்துருங்கன்னு. அசலுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா எந்த ப்ரொமோஷனுக்கும் வரதில்ல. ஓகே சார், அப்படியே நம்ம லிஸ்ட்டுக்குள்ள வரலாம். இது வரைக்கும் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதின படங்கள்ல ஒரு 13 படங்களுக்கு லிஸ்ட் நம்ம எடுத்திருக்கோம். அதுல எந்த படத்துல இருந்து அவங்க ரொம்ப சீரியஸா இறங்க ஆரம்பிச்சாங்க சார்? ஏன்னா கோயம்புத்தூர் மாப்பிளை வான்மீதியில வந்தப்ப கூட ஒரு ஃப்ரெண்ட்லி யூசரா தான் இருந்திருப்பாங்க அவங்க. எப்ப இருந்து அவங்களுக்குள்ள இருக்க கிளாஷ் அதிகமாச்சு, எந்தெந்த படங்கள்ல அவங்க மோதல் அதிகமாச்சு? எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா திருமலை, திருமலை, திருமலையில. ஏன்னா திருமலைக்கு முன்னாடி வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா, ஒரு ரொமான்டிக் ஹீரோவா, இல்லது வந்து ஒரு கதைக்கான நாயகனா அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு, அதாவது என்ன சொல்றது, ஒரு தெலுங்கு பட ஃப்ளேவர் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து சிகரெட் எடுக்கிறது, இது பண்ணுறது, சில பஞ்ச் பேசுறது, அது இதுதான் அப்படின்னு அவருக்கான ஒரு கலரை கொடுக்க ஆரம்பிச்சு. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் அஜித்துக்குமான ஒரு போட்டி வந்து பெரிய அளவில் அதிகமாயிடுச்சு. பரமசிவனா இருக்கட்டும், ஆழ்வாரா இருக்கட்டும், படங்கள்ல கொஞ்சம் கதைகளத்தை தவறிட்டாரோ அஜித்குமார் அவர்கள் அப்படின்னா இருந்துச்சு. ஏன்னா அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அஜித்தோட எல்லா படமும் வந்து ஒரு தோல்வி படங்களாவே இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு ஹிட் படமாவே கொடுத்துட்டு இருந்தாரு. இதுல இருந்து என்ன ஆயிப்பச்சு, இவங்களுக்குள்ள வந்து அந்த திரையில இருக்கிற மோதல் வந்து ரசிகர்களுக்குள்ள வந்து ஒரு வாக்குவாதம் ஆகி இவங்களுக்குள்ள ஒரு பஞ்ச் டைலாக் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க படங்கள்ல. அது படத்துக்கான பஞ்ச் டைலாக்னு அவங்க சொல்லிக்கிட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கி பேசுற மாதிரியான ஒரு பஞ்ச் டைலாக்காவே இருந்தது. புதிய கீதைன்னு ஒரு படத்துல வந்து உன் தலை வாலு எல்லாத்தையும் வர சொல்லு, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு அதுல பிடிச்ச தீதான் இது. அஜித் சார் படங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கீங்களா சார்? அவரு எந்த மாதிரியான கதை வசனங்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயம், எந்தெந்த படங்கள்ல இருந்து அவரு பேசின டைலாக்ஸ் வயல இருக்கு? அது நிறைய இருக்கு சார். அது இது அட்டகாசம் படத்துல பாத்தீங்கன்னா அந்த உனக்கு என்ன உனக்கு என்னன்னு ஒரு சாங் வரும், நான் ஹிட்லரா இருந்தா உனக்கு என்ன, புத்தனா இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு அவரு சொன்ன உடனே டக்கு சச்சின் படத்துல இவர் பாத்தீங்கன்னா நான் ஹிட்லராவும் இருக்க தேவையில்ல, புத்தனாவும் இருக்க தேவையில்ல அப்படின்னு இவர் பேசியிருந்தாரு. திருமலை படத்துல வந்து விஜய் வந்து வாழ்க்கை ஒரு வட்டம், அதுல கீழே இருக்கிறோம் மேல போவோம், மேல இருக்கிறோம் கீழே இருக்கிறோம்னு, ஜனாவில் வந்து வாழ்க்கை ஒரு வட்டமோ சதுரமோ இல்லை, அது அங்கேயேதான் இருக்கும் அது அப்படின்ட்டு இவர் வந்து ஒரு எதிர் பஞ்சு கொடுத்துருப்பாரு. இது மாறி மாறி பஞ்சு வந்து ஒரு கட்டத்துல ஓவர் ஆகி இது எப்போ வந்து ஒரு பெரிய இதுவாச்சுன்னா அஜித்துக்கு வந்து இனி படங்களே இல்லை, அவருடைய கேரியர் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படின் போது பில்லா வந்தது. பில்லா வந்த உடனே அது வந்து
மாபெரும் ஒரு வெற்றி, ஒரு ஸ்டைலிஷான ஒரு படம் அது. விஷ்ணுவர்தன் வந்து அந்த படத்தை அவ்வளோ அழகாக ரீமேக் பண்ணியிருந்தாரு. அதனுடைய ஃப்ளாஷ்பேக் என்னன்னா, இந்த படத்தில் நீங்கள் நடிங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து ரஜினி சார். ரஜினி இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லணும்னா, எல்லா ஹீரோக்களும் அதாவது ஆரம்பகட்டத்துலேருந்து வர புது ஹீரோக்கள் எல்லாரும் வந்து அப்போ யார் வந்து பாப்புலராக இருக்கிறாங்களோ அல்லது யார் லைம்லைட்டில் இருக்காங்களோ அவங்களுடைய ஃபேன்ஸ் மாதிரியே இவங்க வந்து சொல்லிதான் ஆகணும். எனக்கு பிடிக்கணும், இவரை எனக்கு பிடிக்கும், இவரை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரஜினியை ஃபாலோ பண்ணார், இவர் வந்து கமலை ஃபாலோ பண்ணார். அஜித் சார் வந்து கமலை ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதில் வந்து கிளாஷ் ஆகி இவர் வந்து அஜித் வந்து கமலுக்கு வந்து அஜித்தை பிடிக்காமல் போயிடுச்சு. கமல் சாருக்கு அஜித் ஆமாம், அஜித்தை பிடிக்காமல் போயிட்டு உடனே தான் இவர் ரஜினி வந்து அஜித்துக்கு வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பேட்டிகளில் வந்து நிறைய முறை அடுத்து சூப்பர் ஸ்டார் நான் தானே தன்னம்பிக்கையாக சொல்லியிருக்காரு அஜித். இவர் பார்த்தீங்கன்னா விஜயை பிடிச்சி போயிட்டு எல்லா வித மேடைகளும் நிறைய ரெண்டு மூணு ஃபங்க்ஷனு கூட விஜய் கூப்பிட்டு, அப்போ வந்து கமல் வந்து வரவே மாட்டார் பெரும்பாலும், கூப்பிட்டு வந்திருந்து மேடையிலேயே நான் கூட முன்ன சொல்லியிருக்கிறேன் நான் வந்து இவர் வந்து சைலண்டாக இருக்காருன்னு நினைக்காதீங்க, அவர் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்து கேமரா முன்னாடி அசத்திடுவார் அப்படின்னு வந்து சொல்லி அவர் வந்து இது பண்ணது வந்து. ஓகே, பில்லான்னு வரும்போது இது திரும்ப வந்து ரஜினி சொல்லி தான் இந்த ரீமேக் படத்தில் பண்ணுங்க நீங்க, உங்க இதுவே வேற மாதிரி மாறும் அப்படின்னு பண்ண அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து ஒரு இது பேசியிருப்பாரு, ஐ எம் பேக் அப்படின்னு, அதுதான் வந்து அஜித் ரசிகர்கள் தெரிக்க விட்டது அது கண்டிப்பாக. ஆமாம், உடனே இவர் என்ன பண்ணார், துப்பாக்கியில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு இந்த மாதிரி. ஆமாம், மோதல்கள் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா இது எங்களுக்கு தெரிஞ்சு சிவகாசியில கூட ஒரு டைலாக் ஒன்று வரும், அந்த ஆப் ஸ்கிரீன்ல கூட நிறைய விஷயங்கள் பேசினப்போ ஆப்பு கண்ணுக்கு தெரியாதுன்ற ஒரு மேட்டர், ஆப்பு கண்ணுக்கு தெரியாதுடி அப்படின்னு டைலாக் அப்படின்னு. இது வந்து ஒரு கட்டத்துல வந்து கொஞ்சம் அஜித் டென்ஷன் ஆச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா வந்து திருப்பாச்சி சிவகாசின்னு ரெண்டு படம் பத்தி பேரரசு பண்ணி ரெண்டு படம் பாத்தீங்கன்னா ஒரு பம்பர் ஹிட் அது, அது அவ்வளவு தரமட்டமான ஒரு கமர்ஷியல் அது, சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த இது மாதிரி பஞ்ச டயலாக், இந்த டயலாக் வந்து கொஞ்சம் நான் நம்ம வட்டாரங்களை கேள்விப்பட்டோம்னா அஜித் ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. அப்போ என்ன பண்ணாரு, ஏவிஎம் வந்து அஜித் வந்து கால் ஷீட் கொடுத்து வச்சிருந்தாரு. கால் ஷீட் கொடுத்துட்டு நீங்களே டைரக்டர் சூஸ் பண்ணிக்கங்க, உங்க விருப்பம், கதை வந்து ஏன்னா ஏவிஎம் வந்து பாரம்பரியமானவங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அதனால நீங்க இது பண்ணுங்கன்னா அவங்கள ஓகேன்ட்டாங்க. திடீர்னு ஒரு ஏவிஎம் சரவணன் சார் இருக்க அஜித் ஃபோன் பண்ணி, சார் டைரக்ட் வந்து பேரரசா முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு, என்ன சார் இல்லை நீங்கள் வந்து அவர் தான் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு, ஓகே சார் ஹீரோ சொன்னவர் ரைட் சார் அப்படின்னு, உடனே பேரரசுக்கு அவர் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் அஜித் சாருக்கு ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னு, அப்படியா சார் அப்படின்ட்டு அவரும் பதிவாயிட்டு, நீங்கள் ஒரு லைன் இருந்தால் டக்குன்னு சாருக்கு ஃபோனில் சொல்லிவிடுங்க அப்படின்னு, ஓகே சார் இருக்குது சார் என்கிட்ட ஒரு 10 கதை இருக்குது நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு, இது வந்து ஒரு இதுலேயே பேரரசே சொல்லியிருக்காரு. அப்போ ஃபோன் போட்டு அஜித் கிட்ட பேசியிருக்காரு, சார் பேரரசன் அவர் வழக்கம் போல் நல்லா இருக்குங்க ரைட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் சார் உங்கள்கிட்ட சார் ஏவிஎம் சரவணன் சார் லைன் சொல்ல சொன்னார் அப்படின்னு உடனே, அதுக்கு முன்னாடி படத்தோட தலைப்பு சொல்லிடுறேன் சார், படம் பேர் வந்து திருப்பதி அப்படின்னு உடனே, கொஞ்ச நேரம் அப்படியே அஜித் கிட்ட இருந்து எந்த விதம் பதிலும் இல்லைன்னு, இவர் சார் சார் அப்படின்னு என்ன சார் உங்களுக்கு டைட்டில் பிடிக்கலையே, இல்லை இல்லைங்க இப்போதான் திருப்பதியில் சாமி தரிசனம் பண்ணிட்டு மலையிலேருந்து இறங்கிட்டு வந்துட்டு இருக்கேன், பயங்கர சென்டிமெண்ட்டாக அதை சொல்லிட்டீங்க நீங்கள், இதுதான் தலைப்பு கதலாம் நீங்கள் முடிவு பண்ணிங்க, ஆனால் படம் முழுக்க தெரிக்கிற மாதிரி பஞ்ச் டைலாக் இருக்கணும். அஜித் சாரே கேட்டது கேட்டது அப்படின்னா, அது வாங்க சார் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படி உருவானது திருப்பதி. அதுல கூட இறங்கி போறவங்களோட ஏறி போறோம். இது எப்படி சார் ரசிகர்கள்ட்ட அதிகமாச்சு, இந்த இந்த இவங்க பஞ்ச் டைலாக்ஸ் அதிகமா இருது, இப்போ ரசிகர்கள்ட்ட நிமிட்டு தல தளபதி அப்படின்ற ஒரு வாக்குவாதம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் தீனால இருந்தான் அந்த ஒரு கிளாஷ் அப்படின்னு எடுக்கலாம், ஏன்னா தலை ஆனதே வந்து அங்க இருந்தான். சோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் தீனா தான் இதுக்கான ஆரம்ப புள்ளிங்களா சார்? சொல்லி மகாநதி சங்கர் சொன்னது வந்து பெரிய கேட்சிங்கா அமைஞ்சு போச்சு அது. இப்ப சில பேர் வந்து சில ஹீரோக்கள் தாங்களே பட்டம் வச்சுப்பாங்க, இது வந்து அஜித் அப்பவே வந்து அல்டிமேட் ஸ்டார் அது இதுன்னு போட்டா கூட ஏதோ ரசிகர் போட்டு முறையாக விடுங்க அப்படின்ட்டு. இந்த தலைன்னு ஒரு டைலாக் வந்த பிறகு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தல தலைன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அத பிறகுதான் வந்து இவர் வந்து இளைய தளபதி அப்படின்னு வச்சுக்கிட்டு இது பண்ணது. அதுக்கப்புறமா இவங்க ரசிகர்களுக்குள்ள வந்து இவர் வந்து வாழ வாழ விடு அப்படின்னு, அவர் வந்து உழைப்பே உன்னை உயர்த்தும் அப்படின்னு அந்த குடியெல்லாம் போட்டு இந்த பஞ்சு டைலாக் வந்து தன்னுடைய ரசிகர் மன்றத்துக்கும்
ரசிகர் மன்ற கொடிக்கும் ரசிகர்களுக்குமா அவங்க அவங்களே மாத்திக்கிட்டாங்க, அதை அதிகப்படுத்திக்கிட்டாங்க. அதை வந்து ஸோ அதை தொடர்ந்து பொங்கலுக்கு தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு அஜித் சார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். ஆனால் நடுவில் வந்து பில்லா டூலையுமே கூட நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் இருந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம். பில்லா டூல என்ன மாதிரியான விஷயங்கள்? இல்லை, பில்லா எட்டுக்கு அப்புறம் பில்லா டூவில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த அஜித் விஜய் வார் வந்து பெரிய அளவில் போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு வசனம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுவும் என் வாழ்க்கையை நானே சிதிக்கணும்டா நானு அப்படின்னு ஒரு அந்த டைலாக் வரும் பாருங்க, அது வந்து பட்டி தொட்டி எங்கும் பெரிய ரீச். அது அது அவருடைய பாணியில் சொன்ன உடனே அது வந்து, ஏன்னா வந்து அஜித் வந்து எந்த வித பேக்டரப்பும் இல்லாமல் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்த படம் வந்தவர் அப்படின்னு உடனே இந்த பஞ்ச் டைலாக் வந்து மூளைக்கு மூளைய அங்கங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மிமிக்ரி பண்ணுறவங்க பூரா இது இருக்கு, இதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை இதுல இன்னும் ஹைலைட்டா சொல்லணும்னா வேதாளம் படத்துல கூட ஒரு டைலாக் ஒண்ணு வரும் சார், முதுல குத்திடுவாங்க. ஒரு முதல வில்லன்ஸ் எல்லாம் குத்தினதுக்கு அப்புறம் அவர் சொல்லுவாரு, ஆனா அவங்களை முதல குத்திருக்காங்க, என்ன பல பேர் முதல குத்திருக்காங்க. சோ அதெல்லாம் என்னன்னா இந்த இவ்வளவு காலகட்டங்கள்ல அஜித்துக்கு நடந்த அத்தனை துரோகம் அவமானம் அவர் பின்னணியில இருந்து பண்ண சதி அத்தனையும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்த பிறகு நான் ஆகிட்டாரு படங்கள்ல அவருக்கு ஏதாவது ஒன்று ஒருத்தருக்கு வந்து வெளிப்படுத்தி ஆகணும் இல்லைங்களா, கோபம் அழுக சிரிப்பு எதுவாக இருந்தாலும் வெளிப்படுத்தி ஆகணும். அது மாதிரி அடுத்தடுத்த படங்கள்ல அதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். அது நீங்க சொல்றது அது கரெக்டது. என்ன அறிந்தாலும் கூட ஒரு ஒரு மெல்லிசான கோடு இருக்குது, கோட்டுக்கு அந்த பக்கம் நான் நல்லவன், கோட்டுக்கு இந்த பக்கம் தான் நான் கெட்டவன், அதை வந்து காலம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கெல்லாம் கூட பெரிய வரவேற்பு அதனால ரியல் லைஃப்ல அவர் கனெக்ட் ஆகுது. ஆமா,